சரி, திரு ரவீந்திரன் துரைசாமி, எப்படி பார்க்குறீங்க இதில்? எந்த இடத்துல திரு இளையராஜா அவமதிக்கப்பட்டதா நீங்கள் நினைக்கிறீங்க? 57 ஆம் ஆண்டுக்கு பிறகு, அம்பேத்கர் மறைவுக்கு பிறகு வந்த பிரதமர்களில் அம்பேத்கரை ஒரு குளோரிஃபை பண்ணி அவரை பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின்னு ஏற்றுக்கிட்டு பேசுகிறவர் வந்து விபி சிங் மட்டும்தான். முதல்ல விபி சிங் வந்து அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாரு. அதுவரை இருந்த பிரதமர்கள் யாருமே வந்து அம்பேத்கரை உரிய வகையில் ரெகனைஸ் பண்ணலை. அதற்கு பிறகு விபி சிங் ரெகனைஸ் பண்ண பிறகு, அதற்கு பிறகு வந்த பிரதமர்களும் நரசிம்மராவ், வாஜ்பாய் போன்றவர்களும் வந்து அம்பேத்கரை வந்து பெரிய அளவில் எதுவும் சொன்னதாட்டி எந்த தரவுகளும் எனக்கு கிடைக்கல. ஆனால் மோடி பிரதமரான பிறகு உள்ள காலகட்டத்தில் அன்னைக்கு ஒரு 2014, அதற்கு பிறகு அம்பேத்கரை மிகப்பெரிய அளவில் குளோரிஃபை பண்ணது மோடி. குறிப்பாக அவர் மேடைகளில் பேசும்போது, நான் இன்றைக்கி இந்த இடத்துல பிரதமராக வந்திருக்கோம்னா அது அம்பேத்கர் தான் காரணம், அவரால் தான் இந்த இடத்துக்கு உயர்வை நான் பெற்றிருக்கேன்னு அவரே ஒத்துக்கிறாரு. அவரே அது அம்பேத்கருக்கு அதை ஆட்ரிபியூட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அவர். அடுத்தபடியாக வந்து மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின் அம்பேத்கருங்கிறத அவர் பல கூட்டங்களில் ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாரு. அருண்சேரி அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண பாஜக தலைவர், வாஜ்பாய் காலத்தில் ஒர்ஷ்பிங் டம்மன்கிற மாதிரி ஒரு புக்கெல்லாம் எழுதி பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி ஒரு கலவரங்களே வந்த அந்த அருண்சோரி மிகப்பெரிய அளவுக்கு மந்திரிசபையில் இடம் பெறலான்னு முயற்சி பண்ணும் பிறகு கூட இந்த ஒரு மைனஸுக்காக அவரை மந்திரிசபையிலே சேர்க்காதவர் மோடி. அடுத்தபடியாக எஸ்சி எஸ்டி கான்ஸ்டியூன் கவர்மெண்ட் வந்து மோடி தான் பண்ணி கொடுத்தாரு. அது பண்ணி கொடுத்தது அவராக பண்ணி கொடுத்தாரு நான் சொல்ல வரல. கித்தேஸ்வர் மேவானி, சந்திரசேகர் ஆசாத்து, ராம்விலாஸ் பாஸ்வான், உதித் ராஜி, ராம்தாஸ் அதவலே, எல்லா தலித் தலைவர்களும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாரத் பந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ பந்து டிக்ளேர் பண்ணுனா பெரிய அளவில் இருக்கும், நம்ம இந்த மக்களோட உணர்வை மதிக்கணும்னு மதித்து அந்த மக்கள் உணர்வை மதித்து எஸ்சி எஸ்டி கான்ஸ்டியூன் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. இதற்கு பிறகு அந்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் எங்கள் ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எதிராக விசாரணை இல்லாமல் கைது பண்ணதுக்கு நீ துணை போறியா, உங்களை தோக்கடிச்சு காட்டுறேன் ஒன்றுன்னு அப்பர் காஸ்ட்காரங்க வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் அமைப்பு வச்சு இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கு எதிராக வச்சு தோற்கடிச்சு காட்டினதும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அப்படியே நம்ம தலைப்புக்குள்ளேயும் வந்துடலாம். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து மோடி வந்து அம்பேத்கர் இமேஜை பெரிய அளவுக்கு பண்ணக்கூடியவருங்கிறது அதுதான் இங்கே ஒரு கேள்வியா இருக்கு. ரெண்டு விஷயம் பாஜக தலைவர்கள் அதை பெருமையா சொல்லிக்கிறாங்க. இல்ல இல்ல, நான் தலைப்புக்குள்ள நீங்க வரலங்கிறதுக்காக சொல்லல. எஸ்சி எஸ்டி பட்டியலினத்தவர்களுக்கு அதிகமா அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார், இது ஒரு பெரிய விஷயம், அம்பேத்கர் அவர்களின் கனவை நனவாக்கி இருக்கிறார் ஒன்னு சொல்றது. இன்னொன்னு, நீங்க குறிப்பிட்ட மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தி அதிகமா பல இடங்கள்ல போற்றி புகழ்ந்து பேசுவது, ஆனா அவருடைய செயல் திட்டங்கள் அவருடைய கனவுகளை நனவாக்குகிறாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. வெறும் சொற்களால மட்டுமே அவரை அலங்கரிக்கிறார், செயல்களால இல்ல. அம்பேத்கருக்கும் விபி சிங் தவிர எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் அம்பேத்கரை போடுறதுக்கு கொமட்டிச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது வந்து அரசியல் கடந்து அதுதான் யதார்த்தமான உண்மை. மோடி அதை வந்து அந்த அம்பேத்கர் சென்டரில் வந்து இன்டர்நேஷ்னல் அம்பேத்கர் சென்டரில் அம்பேத்கரை பற்றி ஒரு பெரிய அருங்காட்சியகம் வச்சிருக்கிறார். அதில் உள்ள முத சிலையை அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டிருக்கக்கூடிய சோசியல் எலிவேஷனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிலையை தான் மோடி. மோடி அம்பேத்கரை புகழ்ந்தார் புகழல, எல்லா இதுமே இதில் தான் இருக்குது. இந்த இந்த மெசேஜஸ் வந்து பல தலித் தலைவர்கள் வந்து பாஜக கூட அலையன்ஸ்ல இருக்கிறாங்க, வட இந்திய மாநிலங்கள்ல ரொம்ப தெளிவா ரீச் ஆயிருக்குது. மோடிக்கு முந்தைய காலகட்டத்தில் அப்பர் காஸ்ட்லயும் ஓபிசிலையும் மெஜாரிட்டி வாக்குகளை பெற்றிருந்த பாஜக மோடி பிரதமரான பிறகு ஷெட்யூல் காஸ்ட்லயும் காங்கிரஸ் விட அதிக வாக்குகளை வட மாநிலங்களை பெற்றுட்டு. நீங்க சொல்றதுனால எனக்கு ஒரு டவுட் வருது. இப்ப திரு இளையராஜாவை தலித் கலைஞனா பாக்குதா, இல்ல ஒரு ஆகச்சிறந்த இசை கலைஞன் அப்படின்னு? இளையராஜா ஆகச்சிறந்த இசைக்கலைஞர் தான், அதுல எந்த சந்தேகம் இல்ல. அம்பேத்கர் மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின்ட்ங்கிறத அருண்ஜோரி டிஸ்பியூட் பண்ணும்போது அதை பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பல முறை அவர் ஜாதியை கடந்து போழுந்திருக்காங்கிறதும் உண்மை. இப்ப நான் வந்து ரியல் பொலிட்டிக்ஸா உங்களுக்கு நான் இதுல சொல்ல வர்றேன். அப்படி அவங்க பண்ணும்போது தமிழ்நாட்டில் அவங்க வந்து எந்த அளவில் தங்களோட அரசியலை தக வைப்பிறாங்கன்னா, சோசியல் இன்ஜினியரிங்கில் பவர் வந்து இங்கே பிராமின்ஸ் கையில் இருந்து 24 எம்எல்சியில் 23 எம்எல்சி பிராமணாலதானி பெரியார் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தரவின் அடிப்படையில் தான் பெரியார் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு பிராமணர் அல்லாத அப்பர் காஸ்ட்கிட்ட பவர் வந்தது. அப்புறம் திமுக, அதிமுகனா ஓபிசி டாமினேஷன் பார்ட்டி தான், பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் தான், வடக்க உள்ள பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் தான். ஜெயலலிதா திராவிட இயக்கம்னு சொன்னாலும் ரெண்டு கம்யூனிட்டி எம்பவர் பண்ணக்கூடிய பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் தான் பண்ணாங்க. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு பாஜக பலதும் பண்ணியிருக்கலாம், அத்வானி வாஜ்பாய் பாஜக பலதும் பண்ணியிருக்கலாம், மோடி அமித்ஷா பாஜக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த லேயரில் அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களை நம்ம முன்னெடுத்தாதான் நாம் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே முத்திரை பதிக்க முடியும்.
இப்ப நீங்க சொல்றதா இப்ப பாஜக சாதி அளவிலான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது, ஒரு தலித் கலைஞன் அந்த மக்களின் வாக்குகளை அறுவடை செய்ய இப்படியான ஒரு நகர்வுகளை மேற்கொள்ளுதுன்னு சொல்ல வர்றீங்க? தெளிவா சொல்றேன், நீங்க அதுல வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க இந்துத்துவா ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், ஸோ அவங்கள இது பண்ணிட்டாங்க. இப்போ சர்வ சமாஜ் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் அருந்ததி ஜெகஜீவன் ராம் அவங்கள வந்து மற்ற பரைய சமூகத்தையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆ ராசாவை கலைஞர் அமைச்சராகிருக்கிறாரு, சத்யவான்மித்து அம்மையார இவங்க எம்ஜிஆர் அமைச்சராகிருக்காப்புல, மரதன் சந்திரசேகர் இந்திரா காந்தி அம்மையாரோட நெருக்கமானவங்க அவங்க அமைச்சராகிருக்காங்க, ஐயா மூப்பனார் அருணாச்சலத்தை அமைச்சராகிருக்காப்புல. பட் அருந்ததியர் சமுதாயத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறாங்க, இதையும் பார்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. தேவேந்திர குல வேளாளர்களை அவங்க இந்துத்வா தலித் இந்துத்வா ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுங்கிறனால அவங்கள குளோர் பண்ண. இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் வந்து பரையர் சமூகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இளையராஜா எல்லாராலும் ஏற்று புகழப்படக்கூடிய ஒரு பெரிய இசைக்கலைஞர். பொதுவாகவே கேட்குறேன், இளையராஜா அவர்களை அப்படித்தான் இங்கே நம்ம பார்க்குறோமா? உங்களுக்கு நினைவு இருக்கும், சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்ட போது ஒரு பத்திரிகை வந்து தலித் மக்களின் ஓட்டுகளை வாங்குவதற்காக இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி செய்தி வந்தது. அதே பத்திரிகை மறுநாள் மன்னிப்பு கேட்டது. அப்படியான ஒரு நிலையில தான் இங்கே அவர் அடையாளத்தில் பார்க்குறோம். இல்லை நீங்க அப்படி சொல்றீங்க, நான் சொல்லல. அப்படியான ஒரு நிலை இருக்குதா உங்க கணிப்புல தான்? இளையராஜா இந்த முன்னரே எழுதி இந்த விஷயங்களை சொன்னாதான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ரீச் ஆகுங்கிறதான் உண்மை. நீங்கள் சொன்னீங்களா அந்த புக்கு எழுதினவர் மது ராமலிங்கம் சொன்னார்ல, அதை என்டார்ஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அந்த அவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் வட மாநிலங்களில் காங்கிரஸை தாண்டி போயிட்டாங்க. தென் மாவட்டத்தில் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதை தாண்டி போகணும். அப்போ வாஜ்பாய் பாஜக இல்லை, இது மோடி பாஜக. மோடி அம்பேத்கரை சொல்றது அவருக்கு கொமட்டாது, மற்ற காங்கிரஸ் பிரதமர்களுக்கும் மற்ற பிரதமர்களுக்கும் அது கொமட்டும். மோடிக்கு அது வந்து ஒரு கொமட்டல் இல்லாத ஒரு விஷயங்கிறத வெளியே. இசைக்கலைஞர் இளையராஜா ஒரு அரசியல் ஆயுதமா மாற்றப்படுகிறான்னு சந்தேகத்தை வைக்கிறீங்க. ஒரு கேள்வி அவருக்கு சுருக்கமா, இடைவெளிக்கான நேரம் அவர்களுக்கு என்னன்னா, மோடி அவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீதான பற்று பாசம் எல்லாம் சொன்னாரு. கடந்த 2 ஆண்டுகளாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெயரில் வழங்கப்படுகிற விருதுகளை மத்திய அரசு வழங்கவில்லை. இதை வழங்க மாட்டோங்கிறத விளம்பரம் கொடுத்து அதுக்கு ஒரு 50 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த விருதுகளை 2 ஆண்டுகளாக வழங்க ஏப்ரல் 14 தேசிய விடுதலை தினமா அறிவிச்சு, தேசிய விடுதலை நாளா சமூக மக்களுக்கு தெரியும். சரி, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.